விருத்தாச்சலம் அருகே மக்காச்சோளத்திற்கு தீ வைத்த மர்ம நபர்கள், போலீசார் விசாரணை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே பிஞ்சனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி சுந்தர் வடிவேல். இவர் தனது 2 ஏக்கர் வயலில் மக்காச்சோளம் சாகுபடி செய்திருந்தார். தற்போது அறுவடை செய்து விற்பனைக்காக வயலில் குவித்து வைத்திருந்துள்ளார். இரவு பகல் என 24 மணி நேரமும் மக்காச்சோளத்திற்கு பாதுகாப்பாக சுந்தர் வடிவேல் இருந்துள்ளார். நேற்று மாலை சுந்தர் வடிவேல் வீட்டிற்கு உணவருந்து சென்ற நேரத்தில் மர்ம நபர்கள் சுமார் 80 மூட்டை அளவுள்ள 2 லட்சம் ரூபாய் மதிப்புடைய மக்காச்சோளத்திற்கு தீ வைத்துள்ளனர். இதில் மக்காச்சோளம் முற்றிலும் எரிந்து சேதமடைந்துள்ளது. இதனையடுத்து மங்களம்பேட்டை காவல் நிலையத்தில் சுந்தர் வடிவேல் கொடுத்த புகாரின் பேரில் விவசாயியின் மக்காச்சோளத்திற்கு தீ வைத்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு இழப்பீடு தொகையாக ஏதேனும் அரசு உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். அறுவடை செய்து வைத்திருந்த விவசாயியின் மக்காச்சோளத்திற்கு தீ வைத்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.